தமிழ் பேசும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப தீவிரமான லாக்டவுன் பண்ணான்னு சொல்லி சொல்லி சிஎம் சார் சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து நம்ம கோயம்புத்தூரில் அந்த மெயினாக சைபர் காலனியில் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமான லாக்டவுன் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு வந்து போலீஸெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்மளை வந்து அதாவது அனாவசியமாக வெளியில் சுற்றுறவங்களை தடுக்கிறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோங்க. நம்ம எப்பவும் போல் வழக்கம் போல் நம்ம அவினஸ் லிம் காலேஜ் ரோடு பார்த்திங்களா, அதில் தான் இப்போ போயிட்டுருக்கோம். உங்களுக்கு இப்போவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும், அத்தியாவசியம் இல்லாமல் வெளியில் வர்றது வந்து டோட்டலாக வந்து கட் ஆயிடுச்சு. இப்போ இந்த 10ஆம் தேதியிலேருந்து லாக்டவுன் போட்டிருந்தாங்க. இன்னும் ஒரு 3-4 நாளாக வந்து அத்தியாவசியம் இல்லாதவங்க கூட வெளியில் வந்து வந்து போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி காலையில் அதாவது வந்து இன்றைக்கி தேதி 14, நேற்று நைட்டு சிஎம் சார் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அத்தியாவசியமாக இல்லாதவங்க வந்து வெளியில் வரக்கூடாது, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதனால் இன்றைக்கி 14ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஸ்ட்ரிக்ட் பண்ண முடியுமோ பண்ணிட்டாங்க. 12 மணிக்கு முன்னாடி வரைக்கும் கடைகளெல்லாம் திறந்துருக்கு பார்த்திங்களா, காய்கறி கடைங்க மளிகை கடை, அது முடிச்சதுக்கப்புறம் ஆனால் 12 மணிக்கு அப்புறம் வந்து ரொம்ப அந்த எல்லா ரோடையும் வந்து பிளாக் பண்ணிவிட்டு மெயினான ரோடு ஜங்ஷன்லலாம் வந்து ஏன் போகிறாங்க எதுக்கு போகிறாங்க அனாவசியமாக போனாங்களோ அவங்களோட வண்டியை ஃபோட்டோ எடுத்து ஆன்லைனில் ஃபைன் பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம இன்றைக்கி நம்ம என்ன இது பார்க்க போகிறோம். இப்போ சாய்போ காலனி ரோடு பிளாக் பண்ணதுனால வந்து பஸ் வந்து இந்த அவினஸ்லிம் காலேஜ் ரோடு இந்த ரோட்டில் போகுது. இப்போயும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், பாருங்கள் எந்த வெஹிக்கிள் மூவ்மெண்ட் எதுவுமே இருக்காது. ஒன்றோ ரெண்டோ அதாவது முக்கியமாக அந்த வேலைக்கு போகிறவங்க, இந்த ஸ்விக்கி ஆன்லைன் ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்க இவங்க மட்டும்தாங்க போயிட்டுருக்காங்க. மீதே யாருமே எதுலேயுமே ரோட்டில் போகிறதில்ல, டோட்டலாக வந்து கட் பண்ணிட்டாங்க. அந்தளவுக்கு வந்து ரொம்ப இன்னைக்கு காலையிலேருந்து ரொம்ப தீவிரமாக வந்து வெஹிக்கிள் செக்கிங் எல்லாம் ஒவ்வொரு பாயிண்ட்டும் மெயினான ஜங்க்ஷன்லேயும் நடந்துட்டுருக்கு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த மெயினான ஜங்க்ஷன் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சாய்போ காலனியில் ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷன் இருக்குது, அந்த ரோடை தாண்டி நீங்கள் போகணும் அப்படின்னா அந்த ஜங்க்ஷன் வந்தே தான் ஆகணும். அப்போ அந்த மாதிரி ஜங்க்ஷன்லலாம் வந்து வெஹிக்கிள் செக் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் தேவையில்லாமல் வெளியில் வரவங்க வந்து வெளியில் அந்த ஜங்க்ஷன் தாண்டி போயிட முடியாது. இப்போ பாருங்கள் நம்ம தடாக ரோடு ஜங்க்ஷனுக்கு பார்த்திங்களா, ஜிஜிசி காலேஜ் முன்னாடி அங்கே வந்தாச்சு. உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ரோடு எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு. அந்த மெடிக்கல் எமர்ஜென்சி நியர்பை ஹாஸ்பிட்டல் போகிறவங்க அவங்க ஏதாவது பேஷண்ட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்க போயிட்டு வந்துட்டுருக்காங்க. அதை தவிர்த்து வேறு யாருமே ரோட்டில் இல்லைங்க. அப்படியே ஒருத்தர் ரெண்டு பேர் வரவங்களையும் வந்து போலீஸ் பிடிச்சி ஆன்லைனில் ஃபைன் கட்டுற மாதிரியெல்லாம் பண்ணிடுறாங்க இன்னிலேருந்து. இப்போ தடங்க ரோட்டில் போயிட்டுருக்கோம் பார்த்தீங்களா, டுவர்ட்ஸ் வந்து கோயில்மேடு செக் போஸ்ட் பார்த்து போயிட்டுருக்கோம். இப்போ இந்த ஸ்னாப் இந்த இடத்துல நான் கிளிப்பிங் ஸ்டாப் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் அதிகாரி வந்து முன்னாடி செக் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம அவங்ககிட்ட சொல்லிவிட்டு நம்ம அந்த இடத்த தாண்டி நம்ம போகிறோம். அந்த கிளிப்பிங் மட்டும் நான் கட் பண்ணிடுறேன் உங்களுக்கு, ஏன்னா அந்த இடத்துல வெஹிக்கிள் போலீஸ் அதிகாரி வந்து வெஹிக்கிள் செக் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம அந்த இடத்துல வந்து என்ன ரீசன் என்ன இதுன்னு சொல்லிட்டோம், நம்மகிட்ட ஒரு பாஸ் இருக்குது, அந்த பாஸ் காமிச்சு நம்ம வந்து அந்த க்ராஸ் பண்ணி வந்துடுறோம். பாருங்க அடுத்தது வந்து வெங்கடபுரம் ஜங்ஷனுங்க, இது வந்து நம்ம ரிட்டன் வரும்போது பார்க்கலாம் இந்த இடத்த. இப்போ ஃபஸ்ட்டு கோயில்மேடு செக் போஸ்ட்டுக்கு போயிடலாங்க. கோயில்மேடு செக் போஸ்ட் போயிட்டு ரிட்டன் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். இந்த ரோடு தான் வந்து இப்போ லாக்டவுனுக்கு முன்னாடி வரைக்கும் மேட்பாளைய ரோட்டில் பஸ் எல்லாம் எதுவுமே போகக்கூடாதுன்னு சொல்லி பிளாக் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா, அதை பாலம் கட்டிகிட்டு இருக்கிறதுனால அது எல்லாமே வந்து இந்த ரோட்டில் தான் போயிட்டு இருந்தது. இந்த ரோட்லேயும் வந்து இப்போ லாக்டவுனுக்கு முன்னாடி பஸ் போயிட்டு இருந்ததையும் வந்து என்ன சொன்னாங்கன்னா டேக் டைவர்ஷன் பண்ணி இன்னொரு ரோட்டில் விட்டாங்க. எதனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த ரோட்டில் வந்து அது சின்ன சின்ன ட்ரைனேஜ் ஒர்க் அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதை நான் தனியாகவே வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் இன்டர்நெட் கனெக்ஷன் இந்த இஷ்யூ நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் பாருங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு, அந்த இன்டர்நெட் இஷ்யூ இருந்ததுனால அது போட முடியல. அது வேணால் இப்போ இந்த லாக்டவுன் டைமில் வந்து அந்த வீடியோ வந்து இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு போடுறேன். ஏன்னா ஆல்ரெடி சாய்போ கோயிலேருந்து மேட்பாளையம் போகிறது வந்து டேக் டைவர்ஷனில் தான் இருக்குங்க. அது அங்கே போகிற எல்லா வெஹிக்கிள்ஸும் வந்து இந்த தடாக ரோட்டில் இப்படி தான் போய் ஆகணும்னு சொல்லி சொல்லியிருந்தேன். இந்த ரோட்டில் போய் அந்த கேஞ்சி புதுவில் திரும்பி துரியலூர்கிட்ட டச் பண்ணிட்டு போகிற மாதிரி இருந்ததுங்க. அதையும் டேக் டைவர்ஷன் பண்ணி இந்த ஆவிலா கான்வென்ட் இருந்தது பார்த்திங்களா, அதில் போய் உங்களுக்கு எடையன்பாளையம் டச் பண்ணி எடையப்பாளையத்துலேருந்து மறுபடியும் தடாக ரோடு வந்து அங்கேருந்து கேஞ்சி புதூர் போயிட்டு போகிற மாதிரி இருந்தது. அந்த வீடியோ நான் உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அது இன்னும் அவங்களுக்கு எவ்வளோ டைமிங் டிலே ஆச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறது வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், பார்த்துடலாம். இப்போ வந்து கோயில்மேடு செக் போஸ்ட் நியர்பை வந்தாச்சுங்க பாருங்க. இந்த ரோடு கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், அது மத்தியானம் அந்த பீக் ஹவர்ஸில் வந்து எவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும் அப்படின்னு. இப்போ அது எவ்வளோ கண்ணு கெட்டின தூரம் இருக்குது எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு பார்த்துருங்க பாருங்கள். எல்லா கடையும் அடைச்சாச்சு, அந்த மெடிக்கல் சமய ஹாஸ்பிட்டல்ஸ் இதை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லாத அளவுக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக அவ்வளோ நல்லா ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க பாருங்க. கரெக்டாக ஜங்க்ஷன் இங்கே வந்தாச்சு, கோயில்மேடு செக் போஸ்ட் வந்தாச்சு. இப்போ இங்கே அதிகாரிங்க வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க
அப்படிங்கிறத நம்ம கிளிப்பிங் பார்த்துடலாம். இருங்க, உங்களுக்கு டிஎஸ்எல்ஆர் கேமரா எடுக்கிறவங்களுக்கு போகிற வர ஈச் அண்ட் எவ்ரி வெஹிக்கிள் வந்து அவங்க செக் பண்ணிடுறாங்க. அந்த பாஸ் காமிச்சிட்டு போகிறவங்கள மட்டும் விட்டுறாங்க. பாஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒர்க் பண்ணுற பிளேஸில் வாங்கியிருப்பாங்க. ரெகுலராக வந்து டெய்லி இங்கே பாஸ் காமிச்சிட்டு போயிட்டு வருவாங்க. அந்த மாதிரி குறிப்பிட்ட வெஹிக்கிள்ஸ் வந்து விட்டுடுறாங்க. உங்களுக்கு சவுண்டு வந்து ஆடிபிளாக இருக்கான்னு இல்லையான்னு தெரியல. ஏன்னா டிஎஸ்எல்ஆர் கேமரா எடுத்தது, நம்ம ஹெல்மெட் கேமரா எடுக்கல. இந்த ஒரு கிளிப்பிங்லாம் வந்து அதில் எடுத்தது தான். அத்தியாவசியமாக இல்லாமல் வரவங்க பார்த்திங்களா, அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வெஹிக்கிளோட ஃபோட்டோ எடுத்துடுறாங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை ஆன்லைனில் வந்து அவங்க அதுக்கு தேவையான ஃபைன் வர மாதிரி அவங்க ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிடுறாங்க. இங்கே வந்து நிற்க வச்ச யாரையும் வந்து எதுவுமே பண்ணுறது இல்லை, எல்லாமே வந்து ஆன்லைனில் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு தெரு வந்ததுனால ஆன்லைனில் பண்ணிட்டுருக்காங்க. இப்போங்க உள்ள இன்கமிங் டிராஃபிக் ப்ளஸ் அவுட் கோயிங் எல்லாமே ஒவ்வொரு வெஹிக்கிள் எந்த வெஹிக்கிளையும் விடாமல் ஈச் அண்ட் எவ்ரி வெஹிக்கிள் வந்து அவங்க கிளியராக செக் பண்ணிடுறாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அது முடிச்சாச்சு. அவங்க அதிகாரிகிட்டையும் நம்ம பேசிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறோம். இப்போ இந்த இடத்துல நான் சொன்னேன், கீழே உங்களுக்கு வந்து ரவுண்டு கேப் இருக்குது பார்த்தீங்கன்னா, மேன மேனுவல் அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் கேப். இது வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 10 days பிஃபோர் போட்டது தான். இந்த ஒர்க் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த ரோடை பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ அதே 10 days வந்து அது பாருங்கள் உடஞ்சாச்சுங்க. இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல கிளியராக தெரியும் பாருங்கள். அந்த 10 days கூட ஆகல, அது மறுபடியும் உடஞ்சாச்சுங்க. எதுக்கு இந்த ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு தெரில. நான் உங்களுக்கு அந்த கிளிப்பிங் நான் தனியாக போடுறேன். இதை இறந்தவங்களை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஓகே, நான் விடுங்க, அதை நம்ம கிராஸ் பண்ணிடலாம். ரோடு பாருங்க, மறுபடி நம்ம டுவர்ட்ஸ் கோயம்புத்தூருக்குள்ளே வந்துருக்கோம். அதாவது வந்து கோயில்மணி செக் போஸ்ட் முடிச்சாச்சு. அங்கே வந்து சாய்பா காலனி நோக்கி வந்துட்டுருக்கோம். நம்ம அவிலா கான்வென்ட் இந்த இடத்துல ஒரு ரைட் போகுது பார்த்தீங்களா, இதான் இந்த ரைட் தாங்க. இந்த ரைட்டில் தான் வந்து டேக் டைவர்ஷன் பண்ணி விட்டுருந்தாங்க இவ்வளோ நாள் அந்த பஸ்ஸை எல்லாமே. அதை நம்ம அடுத்த கிளிப்பிங்கில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வெங்கடபுரம் ஜங்ஷன் வந்தாச்சுங்க. இந்த ஜங்ஷனில் நம்ம லெஃப்ட்டு தான், இதாக லெஃப்ட்டு வந்து சாய்பா காலனி போகிறது. சாய்பா கோயிலுக்கு பார்த்திங்களா அங்கே போய் டச் ஆகிற என்எஸ்ஆர் ரோடு. இந்த ஜங்ஷன் வந்து டோட்டலாக 100% வந்து பிளாக் பண்ணிடுறாங்க. இதையும் டிஎஸ்எல்ஆரில் எடுக்கிறாங்க பாருங்க. டோட்டலாக இந்த இடம் வந்து எந்த வெஹிக்கிள் மூவ்மெண்ட்டும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி டோட்டலாக லாக் பண்ணிடுறாங்க. அதாவது 12 மணிக்கு முன்னாடி வந்து வெஹிக்கிள்ஸ் வருவாங்க. 12 மணிக்கு வந்து இங்கே இருக்கிற நியர்பை போலீஸ் வந்து இதுக்காகவே இங்கே அப்பாயின்ட் பண்ணிடுறாங்க. அவங்க வந்து இதை பிளாக் பண்ணிடுறாங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு டோட்டலாக எல்லா சைடும் வந்து ஃபில்டர் பண்ண முடியும் அப்படிங்கிறக்காண்டிங்க. இப்போ இந்த ரோடெல்லாம் பிளாக் ஆச்சுன்னா வேறு ஒரு ரோடு இருக்குது. அந்த ரோடு வழியாக எல்லா வெஹிக்கிள்ஸும் வரணும். வரும்போது வந்து அவங்க ஏன் போகிறாங்க எதுக்கு போகிறாங்கன்னு சொல்லி ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இடத்த விட்டு நம்ம நாங்குதெல்லாம் அடுத்தது எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பிளாக் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இதை வந்து இன்னொரு ரோடு மூலமாக கலந்து வர போகிறோம். மடி அதே என்எஸ்ஆர் ரோட்டில், இப்போ இந்த பிளாக் பண்ணியிருக்கு நாமளும் போக முடியாது. அதனால் வேறு ரோட்டில் வந்து மடி இதே என்எஸ்ஆர் ரோட்டில் தான் போகிறோம். என்எஸ்ஆர் ரோட்டில் வேறு எங்கெல்லாம் பிளாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த வண்டி ஒரு யூடர்ன் பண்ணிவிட்டு இதுக்கு பேரலெல்லாம் அதுக்கு அடுத்த ரோட்டில் போயிட்டு மறுபடி இதே ரோட்டுக்கு வந்து ஜாயின் பண்ணிடலாம் இருங்க. உங்களுக்கு இப்போவே தெரியும் எந்த அளவுக்கு வந்து இது கோவிட் கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு எல்லா நியூஸ் சேனல் எல்லாத்துலேயும் போட்டிருக்காங்க. மக்களும் வந்து இப்போ தான் வந்து அவங்களுக்கு அந்த புரிதல் வருது, அனாவசியமாக வெளியில் வரக்கூடாது அப்படிங்கிற புரிதல் வருது. டெய்லி இவ்வளோ பேரை பார்க்குறாங்க, இவ்வளோ நியூஸில் அவங்க இவ்வளோ கேசஸ் இருக்குதுன்னு காமிக்கிறதெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இப்போ தான் அவங்களுக்கு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்களுக்கு உணர்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து என்ன சொல்கிறதுங்க, நேற்று முந்தானே இதெல்லாம் வீடியோ எடுத்திருந்தேன். அது நான் வந்து யூடியூப்பில் நம்ம போடல, ஒரு வேறு ஒரு பர்பஸ்க்காக எடுத்திருந்தேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாமல்ங்க, மதியானம் 2 மணி 3 மணிக்கெல்லாம் வந்து தேவையில்லாமல் அவ்வளோ பேர் வந்துட்டு இருந்தாங்க. அதை நான் முடிஞ்சால் வந்து உங்களுக்கு நம்மளோட சேனல்லையே, அதாவது ஹரிசன் ஃபோட்டோ சேனல்லையும் வந்து அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ண பார்க்குறேன். எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அவினாசி ரோட்டில் ஏர்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஏர்போர்ட்லேருந்து உக்கடம் பஸ் ஸ்டாண்டு, உக்கடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜிஹெச், ஜிஹெச்லேருந்து மறுபடி வந்து நம்ம டவுன் ஹாலுக்குள்ளே சரவணர் செல்வர் அந்த ரோடில் பார்த்திங்க, அந்த ரோட்டில் வந்து ரங்கே கவுடர் வீதி, காந்தி பார்க்கு, தடாக ரோடு, இந்த கோயில்மலை செக் போஸ்ட் வரைக்கும் இப்படியே ஒரு பெரிய ஒரு சர்க்கிள், நியர்லி வந்து ஒரு 40-45 kilometers சர்க்கிளில் வந்து எப்படி வெஹிக்கிள் மூவ்மெண்ட் இருக்குது, பப்ளிக் எப்படி இருக்காங்க அப்படின்னலாம் வந்து ஒரு 2:00, 3:00, 5:00 அந்த மாதிரியெல்லாம் பார்த்து வச்சுருந்தோம். அந்த கிளிப்பிங் வந்து நான் உங்களுக்கு நான் கேட்குறேன், ஓகே அப்படின்ட்டாங்கன்னா அந்த கிளிப்பிங் வந்து நம்ம சேனலில் நான் போட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அவ்வளோ பப்ளிக் மூவ்மெண்ட் இருந்ததுனால தான் வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க, நேற்று நைட்லேருந்து இன்னும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும், இன்னும் ஸ்ட்ரிக்டாக வெஹிக்கிள் செக்கெல்லாம் பண்ணணும், தேவையில்லாமல் வரவங்களை வந்து கட் பண்ணணும் அப்படிங்கிறக்கான இதை இவ்வளோ ஸ்ட்ரிக்ட் பண்ணதுங்க.
ஏன்னா அவங்க நிறைய பேர் வந்து வெளியில் எதுக்கு வராங்கன்னு தெரியாமே வந்துட்டு இருந்தாங்க. வீட்டில் போர் அடிக்குது, வண்டி எடுத்து எங்கேயாவது போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இந்த நாலஞ்சு நாளில் வந்துட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு தான் இப்போ இவ்வளவும். இப்போ நடுவில் ஒரு செக் போஸ்ட் மாதிரி இருந்தது பார்த்தீங்களா, பேரிகேட்ஸ் வச்சு அங்கேயும் வந்து வெஹிக்கிள் செக் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது வந்து பிஃபோர் 12:00 பிஃபோர் 12:00 தேவையில்லாமல் வெளியில் வரவங்கள செக் பண்ணுறக்காக தான் அந்த பேரிகேட் மாதிரி வச்சு ஃபில்டர் பண்ணதுங்க. இப்போ இந்த ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், சைபர் காலனியில் இருக்கிறவங்களுக்கு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ணன் டிபார்ட்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஜங்ஷன் அது சைபர் காலனி பஸ் ஸ்டாப்பு இது தான் உங்களுக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போக முடியாதுங்க. இந்த சாந்தி கேஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, ரைட் சைடு வந்து சாந்தி கேஸ் இருக்குது. இந்த இடத்துல வந்து பேரிகேட்ஸ் வச்சு அடிச்சிருக்கேன், உங்களுக்கு கேமராவில் தெரியுது இல்லைன்னு தெரியல. இருங்க க்ளோஸ்அப்பில் போகிறேன். தெரியுதுங்களா, பேரிகேட்ஸ் வச்சு இதையும் டோட்டலாக பிளாக் பண்ணியாச்சு. பக்கத்தில் வந்து ஒரு நாலு போலீஸ் உட்காந்துருக்காங்க, இன்கேஸ் இங்கே யாராவது வந்தாலும் என்ன எதுன்னு செக் பண்ணுறக்கு. ரோடு பாருங்கள் எவ்வளோ, யாருமே இல்லாமல் எவ்வளோ டீசன்ட், எவ்வளோ நல்லா இருக்குங்க. இதுதாங்க உண்மையான லாக்டவுன். வேறு இடத்துல வந்து நிறைய மக்கள் போயிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறாங்க, ஆனால் இங்கே வந்து டோட்டலாக எந்த வெஹிக்கிள் மூமெண்ட்டும் இல்லாதளவு கட் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளிப்பிங் நான் ஃப்ரீஸ் பண்ணுறேன், இங்கே பாருங்கள். இவ்வளோ இதுலேயும் இவர் பாருங்கள் மாஸ்க் இல்லை, ஹெல்மெட் இல்லை, எதுக்கு வெளியில் வந்தார்னு எனக்கு தெரிலங்க. கூப்பிட்றதுக்குள்ளே போயிட்டு அப்படி, சரி அது அவரோட இது விடுங்க. ஹெல்மெட் இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க, அவர் கீழே விழுந்து அவருக்கு அடி போட போது ஓகே. ஹெல்மெட் இல்லாதது கூட ப்ராப்ளம் இல்லைங்க. ஆனால் பாருங்கள் மாஸ்க் இல்லாமல் இவ்வளோ சுச்சுவேஷன் இப்படி இருக்குன்னு தெரிஞ்சோ அவங்க மாஸ்க் இல்லாமல் வர்றதான் வந்து ஒரு பெரிய கொடுமைங்க. இப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்எஸ்ஆர் ரோடுக்கு நேர பேரல் ரோடுங்க, கேடிவிஆர் ஹாஸ்பிட்டல் ரோடுங்க. இது நேரம் எங்கேன்னு போகணுன்னு பார்த்தீங்கன்னா கங்கா ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போய் மேட்பளை ரோடு டச் பண்ணோம். இப்போ அந்த ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேடிவிஆர் ஹாஸ்பிட்டல் வரும். இந்த இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த ரோடு வந்து ரொம்ப வசமாச்சு, எப்போவுமே என்எஸ்ஆர் ரோடு யூஸ் பண்ணிட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ரோடு யூஸ் பண்ணுறதே இல்லை. இந்த மாதிரி பிளாக் பண்ணதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதான் வந்து கேடிவிஆர் ஹாஸ்பிட்டலுங்க. இப்போ இங்கே வந்து நம்ம லெஃப்ட் எடுத்து சாய்பாபா கோவில் பார்த்து போக போகிறோம். அந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா என்எஸ்ஆர் ரோடு வந்து பிளாக் பண்ணியிருப்பாங்க. அதாவது இங்கே மேட்பள்ளி ரோட்லேருந்து யாரும் உள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி இங்கேயே வந்து பிளாக் பண்ணியிருப்பாங்க. இப்போ அது அந்த கிளிப்பிங் போடுறேன் உங்களுக்கு. இந்த ரைட் சைடு வந்து சைபர் காலனி போலீஸ் ஸ்டேஷனு, லெஃப்ட் சைடு வந்து என்எஸ்ஆர் ரோடு ஜங்ஷனு. இப்போ நம்ம அங்கே வெங்கடபுரம் ரோடு பார்த்தீங்களா, அந்த ஜங்ஷனு அப்படியே அடுத்த எண்டு வந்து இங்கே தான் வந்து செய்கிறோங்க. தடாக ரோட்லேருந்து மேட்பள்ளி ரோடு உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பேரிகேட்ஸ் வச்சு டோட்டலாக வந்து பிளாக் பண்ணியாச்சு, எந்த வெஹிக்கிள் போகக்கூடாது வரக்கூடாதுன்னு. இப்போ இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது தான் வந்து உங்களுக்கு சாய்பாபா கோயில். இங்கே லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு அதை தெரியும். இதான் வந்து மெயின், சைபர் காலனிக்கு மெயினுங்க இந்த இடம் தான். இங்கேயும் வந்து பேரிகேஸ் வச்சு போலீஸ் செக்கிங் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இதில் யூடர்ன் போட்டலாம், யூடர்ன் போட்டு மடி டுவர்ஸ் அவினஸ்லிங் காலேஜ் இருக்குல்லைங்க அங்கேயே போகலாம். மேட்பள்ளி ரோடு பாருங்கள், எல்லா சிக்னலும் வந்து ஆஃப் பண்ணி வச்சுங்க. ஏன்னா வெஹிக்கிள் மூவ்மெண்ட் எதுவுமே இல்லாததுனால எல்லா சிக்னலும் ஆஃப் பண்ணியிருக்கேன். இந்த ஆம்புலன்ஸ் நம்மளை க்ராஸ் பண்ணி போகுதுங்க. ஏன்னா இந்த மாதிரி டைமில் ஆம்புலன்ஸுக்கு வந்து ஒரு சைடு வந்து என்னென்னு சொல்கிறாங்க, பேஷண்ட் நிறைய இருக்குது, அவங்களுக்கு வந்து ஓவர் லோடு இருக்குது. ரெண்டாவது இன்னொரு சைடு அவங்களுக்கு என்ன ஒரு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோட்டில் டிராஃபிக் இல்லாததுனால பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி போகிறது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் மற்ற நாளை விட இந்த மாதிரி லாக்டவுனில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. இது வந்து கங்கா ஹாஸ்பிட்டல் லெஃப்ட் சைடு. இப்போ அங்கேருந்து வெளியில் ஒரு ஆம்புலன்ஸ் வருதுங்க, அங்கே நின்றுட்டுருக்கு. மேபி இப்படி தான் வரும், ஏன்னா இந்த ஒரு டைரக்ஷன் தான் இருக்கும் உங்களுக்கு ஜிஹெச் போகிறக்கு. மேபி இனிமேல் நம்ம பின்னாடி வந்தாலும் வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் உங்களுக்கு ரோடு எப்படி இருக்குது அப்படின்னு. ரோடு பாருங்கள் எந்த ஒரு வெஹிக்கிள் மூவ்மெண்ட்டும் இல்லாமல் எப்படி வெறிச்சோடி இருக்குது அப்படின்னு. லாக்டவுன் நம்ம கரெக்டாக பப்ளிக் எல்லாம் வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஒரு மிகப்பெரிய இப்போ இஷ்யூவாக இருக்கிற இந்த கொரோனா செயின் வந்து கண்டிப்பாக பிரேக் பண்ணிடலாங்க. நம்மளால் கண்டிப்பாக முடியும், அதுக்கு வந்து எல்லோரும் ஒத்துழைச்சி ஆகணும். வேறு ஆப்ஷனுங்கிறதே வந்து இப்போ இல்லைங்கிற அளவுக்கு நம்ம தமிழ்நாடும் வந்து வந்துருச்சு. நியூஸ் சேனலில் எல்லாத்தையும் வந்து மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, ஒரு விழிப்புணர்வு வந்துட்டு தான் இருக்குது மக்களுக்கு. அதனால தான் தேவையில்லாமல் வெளியில் வரவங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப போன லாக்டவுனை விட ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சுங்க. இப்போ இந்த மூணு நாலு நாளாக வந்துட்டு இருந்தவங்க, தேவையில்லாமல் வந்துட்டு இருந்தவங்க கூட இப்போ டோட்டலாக வந்து வரதில்லை. அதேமாதிரி தன்னார்வர்கள் வாலண்டியர்ஸ் நிறைய பேர் வந்து
அவங்களால முடிஞ்ச எந்த அளவுக்கு முடிஞ்ச ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அது ஏன் நான் இப்போ மெயினாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரைட் சைடு இப்போ இருங்க, இப்போ நான் யூடர்ன் பண்ணிடுறேன், இந்த வெஹிக்கிள் கொஞ்சம் ஃப்ரீயாகட்டும், யூடர்ன் பண்ணிடுறேன். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாலையோரத்தில் சாப்பாடுக்கு கூட எல்லாமே இருக்காங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கு இப்போ இந்த வாலண்டியர்ஸ் வந்து அவங்களால முடிஞ்ச ஃபுட்டை வந்து ஒரு வெஹிக்கிளில் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த கிளிப்பிங் தான் அது. இந்த லெஃப்ட் சைடு உங்களுக்கு கேமராவில் தெரியுதா இல்லையான்னு தெரியல, ப்ளூ கலரில் ட்ரெஸ் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா, ப்ளூ கலர் டீசர்ட் மாதிரி. அவங்க தான் வந்து வாலண்டியர்ஸ் இந்த ஃபுட்டு கொடுத்துருந்தவங்க. சரிங்க, அவங்க என்னது நம்ம அப்புறம் கேட்டுடலாம். ஆப்போசிட்டில் அதுக்குள்ள ஆம்புலன்ஸ் வருது பார்த்தீங்களா, அந்த கங்கா ஹாஸ்பிட்டல் நான் அப்படியே பார்த்துருந்தோம்ல, அந்த ஆம்புலன்ஸ்லாம் நம்மளை க்ராஸ் பண்ணுது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு நாளைக்கு நாளானிக்குள்ளே அப்லோட் பண்ணிடுறேன். சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நல்லவர்களுக்கும் மிக்க நன்றிங்க.